மாத்திரம் எனக்கு ரெண்டு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. கடந்த ஏப்ரல் மாதம் தான் நான் வந்து இங்கே ஜெபிச்சுட்டு போனேன். பிரதர் சொன்னார் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் கர்ப்பத்தின் கனி கர்த்தர் தருவாருன்னு. அதே மாத்திரத்திலேயே நான் கர்ப்பம் தரிக்க என் தேவன் எனக்கு உதவி செய்ததற்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கத்திரி பஸ்து நாம் சுத்திரம். எனக்கு 2002 வலது காலையில் வெரிகோஸ் நிமித்தம் ஒரு வெயின்ஸ் எடுத்து விட்டாங்க. அதனால் அடிக்கடி ஏதாவது இடித்துக்கொண்டால் புண்ணு வரும். நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்போ 2012 அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி இங்கே எங்களுடைய சகோதரி கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்து ஐயாட்ட ஜெபிக்கும் போது ஐயா சொன்னாங்க, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து ஆண்டு சொன்னேன், 5 வருடம் எங்கள் அதில் புண்ணு எதுவும் வராமல் இருந்தாலும் இந்த கூட்டத்தில் நான் சாட்சி சொல்வேன் அப்படின்னு பொறுத்தனை செய்தேன். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு சகோதரி வழி நடத்தினாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் 5 வருஷம் கேட்குறீங்க, பரிபூர்ண சுகம் கேட்க வேண்டியதானே அப்படின்னாங்க. அது நிமித்தம் 2013 இடது காலில் ஆப்ரேஷன் நடந்தது. அப்போ ஆண்டுகிட்ட நான் சொன்னேன், ஆண்டு 2017 இந்த அக்டோபர் மாதத்தில் என்னை சாட்சி சொல்லுவோம், என்னை சாட்சியை நிறுத்துங்க அப்படின்னு. ஆனால் இன்றைய நாட்களில் ஆண்டவர் உங்கள் மத்தியில் என்னை சுகத்தோடு சாட்சியை நிறுத்தினார். கத்தரி பட்ச நாமத்துக்கு மயம் உண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? முதலாவது நம்முடைய இயேசுவின் கரம் உங்கள் மத்தியிலே கொடுக்கிற கரமாக இறங்கி வருகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய கரம் நமக்கு கொடுக்கிற கரம், நம்மை போஷிக்கிற கரம் என்று அழகாக ஆண்டவர் சொல்கிறார். வாசிக்கலாம், சங்கீதங்களின் புஸ்தகம் 104:27-28 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அவர் கொடுக்க நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அவர் தன்னுடைய கரத்தை டப்புன்னு திறந்தாருனா நன்மைகளினால் திருப்தி ஆவீர்கள். அவருடைய கரம் நமக்கு கொடுக்கிற கரமாக இன்றைக்கு நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. ஏற்ற காலத்திலே ஆகாரத்தை தருவார் என்று சொல்லி இந்த பூமியில் உள்ள சகல ஜீவராசிகளும் ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்குமாம். ஏற்ற காலத்திலே ஆகாரத்தை தருவார், ஏற்ற காலத்திலே எனக்கு ஒரு வேலையை கொடுப்பார், ஏற்ற காலத்திலே எனக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுப்பார், ஏற்ற காலத்திலே எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார் என்று இந்த பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்களாம். அந்த ஏற்ற காலம் வரும் பொழுது தப்புன்னு அவர் கையை திறப்பாரு. அவரிடத்திலிருந்து நாம் வாங்குகிற நன்மைகள் நமக்கு மிகுந்த திருப்தியை அளிக்கக்கூடிய நன்மைகளாயிருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவானவர் எல்லா காரியத்தையும் பொறுமையாக இருந்து செய்தவர், ஏற்ற காலம் வருகிறது வரைக்கும் அமைதியாக இருந்து செய்தவர். 30 வயது வரைக்கும் தாய் தகப்பனுக்கு நல்ல பொறுப்புள்ள பிள்ளையாயிருந்து உதவி செய்தவர். 30 வயதிலிருந்து 33.5 வயது வரைக்கும் பரலோகத்தின் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நல்ல ஊழியம் செய்தவர். என் அன்பு சகோதரனை சகோதரியே, ஈசாக்கு 40 வயது வரைக்கும் ஒரு திருமணத்திற்காக காத்திருந்தான். 40 வயது வரைக்கும் காத்திருந்தான். தன் தாய் உயிரோடு இருக்கும் பொழுது திருமணம் நடக்கும் என்று நினைத்தான். நடக்கலை, ஏற்ற நாள் வரவில்லை. அவருடைய தாய் மரித்ததற்கு பிறகு ஒரே துக்கம். ஆனால் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி ஆண்டவர் ஏற்ற வேளை வந்த பொழுது ரபேக்காளை அனுப்பி வைத்தார். 40வது வயதில் அவனுக்கு திருமணம் நடந்தது. ஏற்ற காலம் வருகிறது வரைக்கும் அவன் அடங்கி இருந்தான். இன்னைக்கு சில பிள்ளைகளை கேட்டால் சொல்லுவாங்க, காலகாலத்தில் எங்கள் அம்மா அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலை, அதனால் நான் உன்னை தேடிக்கிட்டேன். ஏற்ற காலம் வருகிறது வரைக்கும் காத்திருக்கிற அனுபவம் இன்றைக்கு அநேகருக்கு கிடையாது. ஏற்ற வேளையில் ஆண்டவர் ஆகாரத்தை தருவார், துணையை தருவார். ஈசாக்கு நடத்தில் இந்த நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கு நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்பி போங்க, இரட்டிப்பான நன்மை ஆண்டவர் தரப்போகிறார். 40 வயசு வரைக்கும் காத்திருந்த ஆண்டவர் கொடுத்த மகிமையான ரெபேக்காளை அவன் பெற்றுக்கொண்டான். அதுக்கு பிறகு ஏற்ற காலத்தில் ஆண்டவர் தருவார் என்று 20 வருஷம் ஒரு குழந்தைக்காக காத்திருந்தான்.
20 வருஷம் குழந்தைக்காக காத்திருந்த பொழுது அவனுக்கு இரட்ட பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து நீங்கள் சொல்லவே வேண்டாம். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் செய்வார் என்று காத்திருந்த 100 வயதிலே ஆபிரகாமுக்கு அருமையான பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார். என் அன்பு சகோதரனே சகோதரி, இன்றைக்கு ஒருவேளை ஏற்ற காலத்தில் ஆண்டவர் செய்வார் 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 என்று நினைச்சி வயசு ஏறிக்கிட்டே போகுத, இந்த வயசுக்கு மேலே எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. வயதான தம்பதியர்களாகிய சகரியா எலிசபெத் தம்பதியர் கேட்டு கேட்டு கடைசியாக சோர்ந்து போயிட்டாங்க. அதன் பிறகு அவர்கள் ஜபிக்கிறத கூட நிறுத்திட்டாங்க. வயசான தம்பதியர் சகரியா எலிசபெத். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அந்த சகரியா ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவ தூதன் வந்து இறங்கி சொல்லுகிறான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ நீண்ட நாட்களாய் காத்திருந்து ஜபித்தாயே அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஆண்மகனை கொடுக்க போகிறார், அவனுக்கு யோவான் ஸ்நாபகன் என்று நீ பெயரிட வேண்டும். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஊழியம் நடந்து கொண்டிருக்கிற இடத்துல இந்த காரியம் நடக்கிறது. இன்றைக்கு உங்கள் முன்னால தேவதூதனை போல ஆண்டவர் அடிமையை நிறுத்தி வைத்து விட்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டது. அவனுக்கு சந்தேகம் வந்துச்சு, ஆனாலும் ஆண்டவர் அந்த குறித்த நாளிலே அருமையான பிள்ளை யோவான் ஸ்நாபகனை கொடுத்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய விதத்திலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவர்களுக்குள்ளே யோவான் ஸ்நாபகனை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்திலே தான் காத்திருந்து பெற்றுக்கொண்ட அந்த யோவான் ஸ்நாபகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாளுடைய காரியத்தை நோக்கி பாருங்கள். அவருடைய சகோதரியாகிய பெனி நாளுக்கு பிள்ளை பாக்கியம் இருந்தது. இவளை அற்பமாய் பார்த்தாள். வேதம் சொல்லுகிறது அன்னாளுடைய மனம் மடிவடையும்படி பேசுவாளாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? குத்தி குத்தி காட்டுவா, அவளுக்கு குழந்தை இருக்கு, இவளுக்கு குழந்தை இல்லை. ஒருவேளை நீங்களும் அன்னாளை போல மனம் முறிந்து போன நிலைமையில் வந்திருக்கிறாங்களா? எல்லாரும் குத்தி குத்தி காட்டுறாங்களா? இன்னும் ஒரு பிள்ளையை பெத்தெடுக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு சூழ்நிலை வரல, ஒரு பிள்ளையை பெத்தெடுக்க இன்னும் முடியலை, என்ன பாவம் செய்தாளோ என்று அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளை பெற்றவர்கள் எல்லாம் பரிசுத்த வாட்டிகளும் கிடையாது, பிள்ளை இல்லாதவர்கள் பாவிகளும் கிடையாது. அவை ஒன்றும் நம்முடைய கையில் இல்லை, எல்லாம் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. எவ்வளவு வேதனைப்பட்டாள். அநேக நாட்கள் அவள் சாப்பிடவில்லை, அநேக நாட்கள் இதன் நிமித்தம் தூங்கவில்லை. ஆனால் ஒரு நாள் அவர் ஒரு தீர்மானம் எடுத்தாள், எதுக்காக நான் சாப்பிடாம கொள்ளாம இருக்கணும், எனக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவருடைய சன்னிதானத்தை தேடி போக போகிறேன், ஆண்டவருடைய தேவாலயத்தை தேடி போக போகிறேன் என்று சொல்லி அவள் தேவனுடைய ஆலயத்தை தேடி வந்தாள். அவள் அன்றைக்கு தேவனுடைய சன்னிதானத்தை தேடி போனாள். போய் மனம் கசந்து அழுதாளாம், மனம் கசந்து அழுதாள். அவளுக்கு ஜபிப்பதற்கு வார்த்தைகள் வரவில்லை, துக்கம் தொண்டை அடைத்த நிலைமையில் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. அவளால் பேச முடியலை, அவளுடைய உதடுகள் மாத்திரம் படபடபடபடபடன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு, வார்த்தைகள் வெளியே வரவில்லை. என் அன்பு சகோதரனை சகோதரியே, சில நேரத்தில் நம்மமும் துக்கம் அதிகமாகும் பொழுது யாராவது வந்தாச்சுன்னு அவங்கள பேசக்கூட முடியாது, அவங்க ஏதாவது கேட்டால் கூட நம்மால் அழந்தான் முடிகிறது, பேச முடிகிறது இல்லை, துக்கம் துக்கம் பேச முடியலை. அன்றைக்கு அப்படித்தான் அன்னாள் இருக்கிறது. அன்னாள் தன்னுடைய மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவிடத்தில் கண்ணீராலே இறக்கி வைத்தாள். அவருடைய மனம் உடைந்த பொழுது அவருடைய கண்கள் குளமானது. ஒரு மனுஷன் சாதாரணமாக அழ முடியாது, அவன் அழ வேண்டுமானால் அவருடைய கண்களுக்கும் இந்த இருதயத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த இருதயம் உடைஞ்சாதான் இந்த கண்களில் உள்ள பானைகள் உடையும், இந்த இருதயம் உடைஞ்சாதான் அவருடைய கண்கள் அவன் அறியாமலே உடைஞ்சு விடுகிறது. கண்ணீர் அழுது கொண்டே இருந்தாள். தேவாலயத்தினுடைய அந்த ஆசாரியன் வருகிறான், அந்த சர்ச்சு பாஸ்டர் வர்றார், ஏலி முதிர்ந்த ஊழியக்காரர், இவளுடைய செய்கைகள் வித்தியாசமாக இருக்கிறது, வார்த்தை வரவில்லை, அழுதுகிட்டே இருக்கிறா, உதடு மட்டும் படபட படபட படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது, இவள் பைத்தியக்காரியை போல இருக்கிறாளே, ஒருவேளை மதுபான ஏதாவது குடிச்சிட்டு வந்துட்டாளா, வந்து கேட்கிறாள். அன்னாளிடத்தில் கேட்கிறார், அன்னாளே உனக்கு என்ன ஆயிற்று,
என்ன மதுபானத்தை ஏதாவது குடிச்சிட்டு தேவாலயத்துக்குள்ளே வந்து விட்டியா? உனக்கு என்னாச்சு? மதுபானம் குடித்து வரித்தவளை போல செய்கைகள் இருக்கிறது. ஆம் அன்பு சகோதரனே, சகோதரி, சில நேரங்களிலே பிரச்சனைகளின் உச்சக்கட்டம் வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று நமக்கே தெரியாது. பார்க்கிறவர்கள் பைத்தியக்காரி என்றும் சொல்லலாம், மதுபான பிரியன் என்றும் சொல்லலாம், மதுபான வெறியில இருக்கிறான் என்றும் சொல்லலாம். அன்றைக்கு அப்படித்தான் சொன்னான். அவள் சொன்னான், அப்படி ஆண்டவரே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, மனக்லேசத்தோடு கூட ஆண்டவருடைய சன்னிதானத்தை தேடி வந்திருக்கிறேன், மன கஷ்டத்தோட வந்திருக்கிறேன். இன்றைக்கு என் மனதில் இருக்கிறதே எல்லாம் என் அருள்நாதர் இயேசுடைய பாதப்படியில நான் இறக்கி வச்சிட்டேயா. இதுக்கு மேல எனக்கு கவலை இல்லை. இந்த ஆண்டவருடைய பாதப்படியில என் இருதயத்தை ஊற்றிவிட்டு, அவள் இருதயத்தையே ஆண்டவனத்தில் ஊற்றிவிட்டாள். இருதயத்தில் உள்ள எல்லா பாரங்களையும் இறக்கி வச்சுட்டு திருப்பி வீட்டிற்கு போனாள். வேதம் சொல்கிறது, அவள் போய் சாப்பிட்டாளா? பல நாட்கள் சாப்பிடாமல் பட்டினி கிடந்தவள் இயேசுவை தேடி வந்தாள். தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அங்கலாய்ப்புகளை இறக்கி வைத்து விட்டாள். அவளுக்கு நம்பிக்கை பிறந்து விட்டது. அதன் பிறகு போய் அவள் சாப்பிட்டாளா? அவள் சாப்பிட்டது எதற்கு அடையாளம் தெரியுமா? எனக்கு அற்புதத்தை என் ஆண்டவர் செய்து விட்டார், எனக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளை ஆண்டவர் கொடுத்து விட்டார். அவள் போய் சாப்பிட்டாள். நீங்களும் மனவேதனையில் நீண்ட நாட்களாக என்ன காரியம் இல்லை என்று சாப்பிடாமல் வந்திருக்கிறார்கள், எந்த அவமானத்தோடு கூட வந்திருக்கிறீர்கள், யார் உன் இருதயத்தை குத்தி குத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறாள், பரீட்சையில பாஸ் ஆக முடியல, தொடர்ந்து ஃபெயில் ஆகிற, எல்லாரும் கேவலமா பேசுறாங்க ஐயா, உன் தலையில என்ன களிமண்ணா இருக்குன்னு கேக்குறாங்க ஐயா, இருதயத்தின் வேதனை, மனக்குமரல்கள், காலாகாலத்துல கல்யாணம் நடக்கலையா, என்னம்மா யாரையாவது நீ லவ் பண்றியா, என்னப்பா யாரையாவது லவ் பண்றியா, மனவேதனை, அவமானத்தின் உச்சக்கட்டத்திலே இன்றைக்கு அன்னாலை போல தேவ சன்னிதானத்திலே உட்கார்ந்து உன் கண்கள் எல்லாம் குளமாக கொண்டிருக்கிறது. உன் இருதயம் உடைஞ்சு போயிருக்குல்ல, உடைஞ்சு போன இருதயத்தை காயம் கட்டுகிறவன், நறுங்குண்டதும் நுறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்காத என் அன்பான தெய்வத்தை தேடி அல்லவா வந்திருக்கிறாய் மகளே. இன்னோடு உன் அவமானத்திற்கு முடிவு வருகிறது. அவள் போய் சாப்பிட்டாள். நீண்ட நாளா சாப்பிடாம இருக்கிறீங்க, இன்னைக்கு நல்லா போய் சாப்பிடுங்க, விசுவாசத்துல சாப்பிடுங்க. வேதம் சொல்கிறது, சில நாள் சென்ற போது அந்நாள் கர்ப்பவதியாகி அருமையான பிள்ளையாகிய சாமுவேலை பெற்றெடுத்தாள். என் அன்பு சகோதரனே, சகோதரி, கர்ப்பம் அடைக்கப்பட்ட நிலைமையில் அவமானத்தின் விளிம்பில் நிறைய பேர் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறேன். திருமணமாகி பல வருடங்கள் ஆகிறது, 10 வருடம், 20 வருடம், 22 வருடம் ஆகிறது, நான் அவமானத்தில் நிற்கிறது, எல்லாரும் என்னை பரிகாசமாய் பார்க்கிறார்களே. வேதனையோடு வந்திருக்கிறீர்களா? உன் இருதயத்தின் வேதனை என் இயேசுவுக்கு தெரியும். இன்னைக்கு உங்க மன கலக்கங்களையும் மனதில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் ஆண்டவனிடத்தில் இறக்கி வச்சிருங்க. சில நாட்களுக்குள்ளே அன்னாள் கர்ப்பவதி ஆனது போல அருமையான பிள்ளையை நீங்கள் பெற்றெடுப்பீர்கள். என் வேதம் சொல்கிறது, நீண்ட நாள் காத்திருந்து இருதயத்திலே ஏங்கினதை அவர் கொடுக்கும் பொழுது ஜீவ விருட்சம் போல பெற்றுக்கொள்வீர்களாம். இன்றைக்கு அவர் கொடுக்க நீ எதை தெரியுமா பெற்றுக்கொள்ள போகிறாய்? அருமையான பிள்ளையை உன் கையிலே ஏந்த போகிறாய், அருமையான பிள்ளையை வைக்க போகிறாய். சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு கணவனும் மனைவியும் கண்ணீரோடு என்னை பார்ப்பதற்கு வந்தார்கள். அவர்கள் வந்து சொன்ன காரியம், ஐயா, எனக்கு திருமணமாகி 12 வருஷங்கள் ஆக இன்னும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, எல்லா மருத்துவரிடத்திலும் போய் பார்த்து விட்டான்,
எல்லா மருத்துவர்களும் இயற்கையாக உங்களுக்கு கருத்தரிப்பதற்கு வாய்ப்பில்லை. செயற்கை முறையிலே கருத்தரிக்கலாம் என்று சொல்லி பல லட்சங்களை வாங்கினார்கள். கடன் வாங்கி நாங்கள் லட்சங்களை செலவு பண்ணினோம். ஆனால் கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை. பல முறை செயற்கை முறையிலேயாவது எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா என்று ஏங்கினோம். வேறு வழி இல்லாத நிலைமையில எங்க குடும்பத்தில் எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஏதாவது ஒரு பிள்ளை எடுத்து தத்தெடுத்து வளர்த்து கொள்ளுங்கள். எனவே நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச அநேக அநாதை ஆசிரமங்கள் இருக்கிறது. ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்தில் இப்ப பிறந்த ஒரு குழந்தை, அந்த பிள்ளை கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு முன்பாக நாங்க தான் தாய் தகப்பன நிக்கடையா, எத்தனை லட்சங்கள் ஆனாலும் பரவாயில்லை, நாங்கள் கொடுக்க தயாரா இருக்கிறோம். எத்தனையோ லட்சங்களை மருத்துவர்களுக்கு கொடுத்தோம், அதுல சில லட்சங்களை ஊழியத்துக்கு கொடுக்க கூடாதா? அந்த ஆர்ஃபனேஜுக்கு நாங்கள் கொடுக்க கூடாதா? நான் கொடுக்கிறேன் ஐயா, எப்படியாவது ஒரு பிள்ளையை எங்களுக்கு வாங்கி கொடுங்கள் என்று சொன்னார்கள். என்னுடைய இருதயத்திலே மிகவும் துக்கம் உண்டானது. நான் அந்த பிள்ளைகளை பார்த்து கண்ணீரோடு சொன்னேன், பிள்ளைகளை வாங்கி விற்கிற தொழில் எனக்கு இல்லம்மா, எங்க அப்பா எனக்கு ஒரே தொழில் கொடுத்திருக்கிறார். இப்படி திக்கற்று வருகிற பிள்ளைகளுக்காக பரலோகத்தை நோக்கி நீ கதறு மகனே, உன்னுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு என் பிள்ளைகளுக்கு இறக்க செய்வேன். நீ கண்ணீரோடு ஜெபம் பண்ண போதும், அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பணியை நான் உத்தமமாய் செய்து அனுப்புகிறேன், கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி அந்த பிள்ளைகளுக்காக நான் கண்ணீரோடு பிரார்த்தனை செய்தேன். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு வசனத்தை கொடுத்தார். ஈசாவின் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றினது போல உன் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி உன் வேர்களிலிருந்து ஒரு முளை எழும்பி உன் மனைவியுடைய கற்பத்தில் தங்கும். அவர் கொடுக்க நீ பெற்றுக் கொள்ளப் போகிறாய். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற என் ஆண்டவர், காலியாயிருக்கிற உன் கற்ப பையை ஆசீர்வாதமான பிள்ளையினால நிரப்புவார் மகளே என்று சொல்லி அந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து அனுப்பினேன். கடைசியாக போகும்போது சொன்னேன், அன்னாள் போய் சாப்பிட்டாள், விசுவாசத்தோடு சாப்பிட்டாள். நீங்க விசுவாசத்தோடு போகும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்துட்டு ஆண்டவர் கொடுப்பதற்கு முன்பாகவே அந்த பிள்ளைய விசுவாச கண்களில் பார்த்து அந்த பிள்ளைக்கு ஒரு அழகான ட்ரெஸ் எடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போங்க, அது அன்னாள் சாப்பிட்டதுக்கு அடையாளம், இந்த காரியத்தை செய்யுங்க. அவர்கள் வெளியே வந்தார்கள். ரெண்டு பேரும் கரத்தை பிடித்துக் கொண்டார்கள். ரெண்டு பேரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் எங்க அலுவலகத்துக்கு வெளியே வந்து ஜெபம் பண்ணிட்டு, ஆம்பளை பிள்ளை வேணுமா பொம்பளை பிள்ளை வேணுமா, ரெண்டு பேருடைய மனசுலயும் ஒரே வார்த்தை தான் வந்துச்சு, பொம்பளை பிள்ளை தான், ஒரு பொம்பளை பிள்ளை தான் ஆண்டவர் கொடுப்பாரு. வார்த்தையில ஐயா சொல்றத பார்த்தா அப்படிதான் எங்களுக்கு தெரியுது, ஒரு அற்புதமான மிரக்களினை எனக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி மரக்கிளின்னு பேரம் வச்சுட்டு நேர போய் ஒரு அழகான வெள்ள ஃப்ராக் ரெட்டில் ஒரு அப்படி ரோஜா பூ மாதிரி இந்த இடத்துல கட்டி, எனக்கு இன்றைக்கு அது கண்களுக்கு ஞாபகமாக இருக்கிறது, ஒயிட் ஃப்ராக் குட்டி ஃப்ராக், அதில் ஒரு சின்ன ரெட் கலரில் ஒரு ரோஜா பூ ஒரு ட்ரெயின் எல்லாம் கட்டி அழகாக ரிபன் கட்டி வச்சுருந்துச்சு. அதை வாங்கிட்டு போய் நித்தமும் ஆண்டவுடைய சன்னிதானத்திலே வைத்து, ஆண்டவரே இந்த ஆடையை போடுவதற்கு மிராக்கிளினை நீ தந்ததற்காக ஸ்தோத்திரம், அற்புத பிள்ளையை நீ தந்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய வார்த்தைகள் கிரியைகளை நடப்பித்து திறந்தனர். விசுவாசத்தோடு போனார்கள். அடுத்த மாதமே கர்த்தர் அவளை கருவுற வைத்தார். எல்லா மருத்துவர்களுக்கும் ஆச்சரியம், எப்படி இது நடந்தது? அந்த தாய் தகப்பனுடைய கண்ணீர், அவர்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வடித்த கண்ணீர். ஏசப்பாவுக்கு உன் கண்ணீரை பார்த்துட்டு சும்மா இருக்க தெரியாதுங்க, உன் புருஷன் என்ன உன் கண்ணீரை பண்டு காணாத மாதிரி இருக்கலாம், உன் பிள்ளைங்க உன் கண்ணீரை கண்டு காணாம இருக்கலாம். எங்க அப்பாவுடைய வீக்னஸே இதுதாங்க, அவருடைய வீக்னஸே கண்ணீர், அவ்வளவுதான். திரளான ஜனங்களை கண்டு மனதுருகின கர்த்தர் இன்னைக்கு திரளான பிள்ளைகளை கண்டவர் மனதுருகிறார். இன்னைக்கு அவமானத்தின் சின்னத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு விட்டார், தத்தளிப்பின் பாத்திரங்களை எடுத்து போட்டு விட்டார். வேலை கிடைக்கலையா, வேலைக்கான உத்தரவை கொடுப்பார்,
இன்றைக்கு இயேசு கொடுக்க போகிறார், அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் கொடுக்க போகிறார். மத்தியாஸ் பேர்ல சீட்டு விழுந்தது போல உன் பேர்ல ஒரு சீட்டை கர்த்தர் இன்றைக்கு போடுகிறார். இன்னைக்கு வாங்காம நீங்க போக போவதல்ல, அவர் கொடுக்க நாம் பெற்றுக் கொள்கிறோம். அவர் தன்னுடைய கரத்தை திறக்க நன்மையினால் திருப்தி ஆகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாள் செய்தியில் கேட்ட இந்த நன்மையெல்லாம் என் லைஃப்பில் நடந்துச்சுன்னா அதோட பெரிய சந்தோஷம் எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கும் இப்படி ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அற்புதம் செய்வதற்காகத்தான் கர்த்தர் இந்த செய்தி மூலமாக உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அவைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறும்படிக்கு நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு டிவி பட்டிக்கு முன்னால் முழந்தால் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். என் அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பக்கபலமாக இறங்கி வாரும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியத்தில் தோற்று போனார்களோ அந்த காரியத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவன் ஜெகோவா நிஷி இறங்கி வாரும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் தங்களுடைய சுய பலத்தை பேக்கப்பில் வச்சு, தங்கள் படிப்பை பேக்கப்பில் வச்சு, தாளந்துகளை பேக்கப்பில் வச்சு ஓடி தோற்று போனார்கள். ஆனால் இன்றைக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு பின்னால் பேக்கப்பில் வச்சு, தங்களுடைய வலது பாரிசத்தில் வச்சு இனி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. உதவி செய்வார் யாரும் இல்லையே என்று கதறிக்கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற எபினேசர் இறங்கி வருவீராக. இன்றைக்கு என்னென்ன காரியங்களில் என் பிள்ளைகள் உதவியை எதிர்பார்த்து நிற்கிறார்களோ உதவி செய்வீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வியாபாரத்தில் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உதவிக்கரம் நீட்டுவீராக. என் பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்தில் உம்முடைய உதவிக்கரம் நீட்டப்படுவதாக. என் பிள்ளைகளுடைய ஊழிய ஸ்தலத்தில் உம்முடைய உதவிக்கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரே, என் பிள்ளைகள் அநேக இடத்திலே மனுஷனை நம்பி ஏமாந்து போனார்கள். இன்றைக்கு பிறகு ஜீவனுள்ள தேவன் மேலும் அவருடைய வசனங்களின் மேலும் பற்றுதலாக இருந்து ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பியிருந்தால் பூரண சமாதானம் என்று சொன்னீரே. இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பூரண சமாதானத்தை கட்டளையிடும். இவர்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், இவர்களுடைய அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருப்பதாக. மனதார பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இவர்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்களாக. இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிசாசின் அந்தகார திட்டங்கள் கேன்சல் பண்ணப்படுவதாக. என் அன்பு பிள்ளைகளோடுக்கு இந்த கொரோனாவின் நிமித்தம் இவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற பயமும் பீதியும் மறைந்து போவதாக. கொரோனா என் பிள்ளைகளுடைய வீட்டு வாசலை நெருங்கக்கூடாது. இயேசுவின் இரத்தத்தால் இவருடைய வீடுகளை சீல் பண்ணி ஜபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனாவின் நிமித்தம் பேண்டமிக் சீசனில் வந்த இழப்புகள், அதன் நிமித்தம் வந்த கஷ்டங்கள், கடன்கள் ஓவர்லோட் ஆகி நிற்கிறதை பார்க்கிறேன். இழுக்க முடியவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சுமை தாங்கியாம் இயேசு கிறிஸ்து இவர்களுடைய சுமக்க முடியாத பழுவை சுமக்கும்படி உண்மையில நாங்கள் அந்த பழுவை இறக்கி வைக்கிறோம். சுமை தாங்கியே, சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற பிள்ளைகளை நடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய சுமைகளை நீர் சுமந்து என் பிள்ளைகளை லகுவாக ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா தடைகளை உடைக்கிறோம். மரண கட்டுகள் அறுக்கப்படுவதாக. மரண பயங்கள் மறைந்து போவதாக. ஓவர்லோட் ஆகியிருக்கிற வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, எல்லா பேங்க் லோன்ஸுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கிளியர் பண்ணி என் பிள்ளைகளை விசாலத்திலே கொண்டு வாரும். தயவு செய்து என் பிள்ளைகள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண்
0548 24 85 59 99 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், ஓஎம்ஆர் ரோட், எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.